அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம ஒரு ஆசனா பிராக்டிஸ் தான் பார்க்க போறோம். அந்த ஆசனா என்னன்னா சதுரங்க தண்டாசனா. இந்த சதுரங்க தண்டாசனா நம்ம எப்படி பண்றது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறது எல்லா பத்தியும் நம்ம வீடியோக்குள்ள பாக்கலாம். வாங்க வீடியோக்கு. அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்து சுவாரஸ்யமான வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு தவறாம கிடைச்சிக்கிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த சதுரங்க தண்டாசனா பண்றதுக்கு எப்பவும் சொல்ற மாதிரிதான், அந்த மாதிரி ஒரு விரிப்பு விரிச்சு நீங்க தரையில நின்னுக்கணும். உங்களோட மேட்டோட ஒரு சைட்ல உங்களோட ரெண்டு காலையும் சேர்த்து உடம்ப நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சு இந்த மாதிரி நின்னுக்கணும். நின்றுட்டு என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா வஜ்ராசனா பொசிஷன் போறோம். வஜ்ராசனா பொசிஷன்ல இருந்து அப்படியே நம்மளோட கையை முன்னாடி நீட்டி நம்ம வந்துட்டு பாலாசனா, இந்த பாலாசனால கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களோட மெதுவா உங்களோட இடுப்பு பகுதியை தூக்கி உங்களோட கால் ரெண்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வச்சு, இங்க பாத்தீங்கன்னா பாதம் ரெண்டும் தரையில இருக்கணும். உங்களோட உள்ளங்கை வந்து பாத்தீங்கன்னா தரையில பதிஞ்சிருக்கணும், முட்டி நேரா இருக்கணும். உங்களோட முதுகு பகுதி எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நல்லா தூக்கி, இது வந்து பர்வதாசனா. இதுல நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட். இதுல இருந்து அப்படியே உங்களோட உடம்பு பகுதியை மேல தள்ளி உங்களோட கையு ரெண்டு உங்களோட உடம்போட ஒட்டி இந்த மாதிரி ஹாஃபா பெண்ட் பண்ணி உங்களோட முதுகு உங்களோட இடுப்பு பகுதி உங்களோட கால் எல்லாமே தரையிலிருந்து தூக்கி இருக்கணும். தரையில எதுவும் டச் ஆயிருக்க கூடாது. உங்களோட பாத விரல்களும் உங்களோட கை பாவம் மட்டும்தான் தரையில இருக்கணும். நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட். இதுல எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுங்க. கை ரெண்டுமே உங்க உடம்போட ஒட்டி இருக்கணும். பண்ணிட்டு அப்படியே மெதுவா நீங்க அப்படியே ரிலீஸ் ஆகி மேல வந்து எகெயின் மறுபடியும் மவுண்டன் போஸ். மவுண்டன் போஸ்ல இருந்து பாலாசனா. இன்னொரு டைம் நான் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பர்வதாசனா மவுண்டன் போஸ் வந்துடணும். மவுண்டன் போஸ்ல இருந்து நீங்க கீழே போகும்போது உங்களோட கை கால் எதுவுமே இருக்கிற இடத்த விட்டு நகரக்கூடாது, அதே இடத்துல இருக்கணும். அப்படியே மெதுவா உங்க கையை மடக்கி உங்களோட நெஞ்சு பக்கத்துல இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கணும். உங்களோட உடம்போட எந்த பகுதியுமே வந்து இந்த மாதிரி டச் ஆகாம ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அதுல இருந்து அப்படியே ரிலீஸ் ஆகி மேல வந்து எகைன் மவுண்டன் போஸ். அதுக்கப்புறமா பாலாசனா. இப்ப நம்ம பண்ணனது பாத்தீங்கன்னா சதுரங்க தண்டாசன். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு புஷ்அப் மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம யார் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, உங்களோட விரிஸ்டில் ஷோல்டரில் பேக்கில் ரொம்ப சிவியராக பெயின் இருக்கவங்க வந்து இந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, இதை நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெயினோட பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ராக்சர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெயின் இருக்கவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக க்யூர் ஆகி அதுக்குண்டான ஆசனாஸ் பண்ணி அது ரெடி ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் இதை வந்து நீங்கள் வந்துட்டு எடுத்த உடனே அதே போல் வந்துட்டு இந்த ஆசனா பண்ணாமல் நம்ம பிகினர்ஸ் முதல்ல பண்ணக்கூடிய வார்ம் அப் பண்ணிவிட்டு ஆசனா பேசிக்கான ஆசனாஸ்லாம் பண்ணிவிட்டு இது நீங்கள் பண்ணணும். அதே போல் முதலே உங்களுக்கு ஏதாவது கையில் ஷோல்டரில் பேக்கிலலாம் ஏதாவது இன்ஜுரி ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முறையாக டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல யோகா டீச்சரோட முன்னிலையில் இதை பண்ணும்போது ரொம்ப நல்லது. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பெயின் இன்னும் ஜாஸ்தியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இதை நம்ம பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விரிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும், நம்மளோட ஷோல்டரும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விரிஸ்ட்டுக்கு இருக்க மசில்ஸ் ஆகட்டும், நம்ம ஷோல்டரில் இருக்க மசில்ஸ் எல்லாமே நல்லா டோன் அப் ஆகிறதுக்கு இந்த சதுரங்க தண்டாசன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்துட்டு பேக்கில் நிறைய இடத்துல பெயின் இருக்கும், ஒரு சைடாக பெயின் இருக்கும், சென்டரில் பெயின் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதுரங்க தண்டாசன் ரெகுலராக நம்ம பண்ணிட்டு வரும்போது நம்மளோட பேக் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி அந்த பெயின்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை ரெகுலராக பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் அப்டாமினலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு வயிற்று பகுதிக்குமே நல்ல ஒரு ஒர்க் அவுட் கிடைக்கும். உங்களோட அப்டாமினல் இருக்க தேவையில்லாத ஃபேட்லாம் குறையறதுக்கு இந்த சதுரங்க தண்டாசன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் டெய்லியும் நம்ம இப்போ பண்ணது ஒரு ரவுண்ட், இந்த மாதிரி நீங்கள் த்ரீ ரவுண்ட்ஸ் வந்துட்டு மார்னிங்கும் ஈவினிங்கும் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.